வழக்கமாக நம்ம தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற ஒரு படத்தோட வசூலை தான் பார்ப்போம். இத்தனை நாளில் இந்த படம் வந்து இத்தனை கோடி, முதல் நாள் வசூல் இவ்வளோ, தியேட்டரில் டோட்டலாக இந்த படம் வந்து இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான படம், அது தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை, ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஓடிடியில் எவ்வளோ வியூ வந்திருக்கு, இது வரையும் வேறு எந்த நடிகருக்குமே வராத அளவுக்கு, வேறு எந்த தமிழ் நடிகர்களுக்குமே வராத அளவுக்கு வியூ வந்திருக்கு அந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு, அந்த ப்ரொடியூசர் அந்த படத்தை எவ்வளோக்கு தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரரை போற்று. ஸோ சூரரை போற்று படத்தோட ப்ராஃபிட் என்ன, அந்த படத்தோட அமேசான் வியூ எவ்வளோ, அமேசான் பிரைம் வியூ எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் ருத்ரன், சாக்குந்தலம், தசரா, அப்புறம் சொப்பன சுந்தரி, திருவின்குரல், பத்துத்தலை, இந்த படங்களோட வசூலியும் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோ அப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், ஒரு படத்தை அந்த படத்தோட கதையை ரிவ்யூவில் அப்படியே சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க, இந்த வீடியோவில் அதை ஒரு கேள்வியாகவே கேட்குறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்கவங்க கமெண்ட் போட்டுக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு படத்தோட முழு கதை, அது எவ்வளோ மட்டமான படமாக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ வசதியான படமாக இருக்கட்டும், அந்த படம் அந்த படத்தோட முழு கதையை ஒரு ரிவ்யூவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இப்போ தசரா படத்தோட டே 20 கலெக்ஷன், ஆந்திரா தெலுங்கானாவில் 24 லட்சம், ஓவர்சீஸில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 35 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தசரா படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 78 கோடியே 10 லட்சம், இந்தியா முழுக்க 95 கோடியே 78 லட்சம், ஓவர்சீஸில் 22 கோடியே 79 லட்சம், வேர்ல்டு வைடு 118 கோடியே 57 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தோட அந்த டோட்டல் எல்லா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படின்னு பிரித்து எல்லாத்தையும் இன்றைக்கி சொல்கிறதா சொல்லியிருந்தேன். இந்த படம் இன்னமும் வந்து நல்லா போகிறதுனால ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த கலெக்ஷன் கொஞ்சம் ட்ராப் ஆகிற நிலமையில் நம்ம அதை சொல்லலாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 2-3 நாளாக நம்ம சொல்லிடலாம். பத்து தலை படத்தோட டே 20 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 11 லட்சமும், இந்தியா முழுக்க 14 லட்சமும், வேர்ல்டு வைடு 17 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 30 கோடியே 88 லட்சமும், ஓவர்சீஸில் 6 கோடியே 53 லட்சமும், இந்தியா முழுக்க 34 கோடியே 94 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 41 கோடியே 47 லட்சம். ஸோ விடுதலை படத்தோட டே 19 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 35 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 17 லட்சமும், இந்தியா முழுக்க 55 லட்சமும், ஓவர்சீஸில் 6 லட்சமும், வேர்ல்டு வைடு 61 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று மட்டும். ஸோ இந்த படம் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸு, 61 லட்சம், அதுவும் 19வது நாள் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதுக்கடுத்து தான் தமிழ்நாடு கலெக்ஷன் டோட்டலாக 38 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 75 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 46 கோடியே 15 லட்சமும், ஓவர்சீஸில் 7 கோடியே 45 லட்சமும், வேர்ல்டு வைடு 53 கோடியே 60 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி, அதாவது பார்ட் 1 பட்ஜெட் 20 கோடி. ஸோ சொப்பன சுந்தரி படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10 லட்சம், இந்தியா முழுக்க 12 லட்சம், வேர்ல்டு வைடு 15 லட்சம், தமிழ்நாட்டில் 98 லட்சம், இந்தியா முழுக்க வந்து டோட்டலாக 1 கோடியே 22 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் டோட்டலாக 19 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 41 லட்சம் வந்து இதுவரையும் இந்த படம் 5 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. திருவின்குரல் இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 11 லட்சமும், இந்தியா முழுக்க 14 லட்சமும், ஓவர்சீஸில் 4 லட்சமும், வேர்ல்டு வைடு 18 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமுமே ஒரு புவரான பர்ஃபார்மன்ஸ். இதுவரையும் இந்த படம் வந்து டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் 93 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 69 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 7 கோடி. இந்த படமும் ஒரு டிசாஸ்டர். ஸோ சாக்குந்தலம் படத்தோட டே 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 35 லட்சம், தமிழ்நாட்டில் 9 லட்சம், கர்நாடகாவில் 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 16 லட்சம், ஓவர்சீஸில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 84 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது 84 லட்சம் பரவாயில்லையே, ஒரு வீக் டேயில் கூட ஒரு பெரிய பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சாலுமே இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ அதனால் இந்த படம் வீக்கெண்ட்லேயே ஒரு 20-25 கோடி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். வீக் டேஸில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இந்த படம் ஒரு 3 கோடி 4 கோடியாவது பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த படம் ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுதான் உண்மை. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 98 லட்சமும், தமிழ்நாட்டில் 96 லட்சமும், கர்நாடகாவில் 1 கோடியே 6 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 8 லட்சமும்,
வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 11,47,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் மட்டும் 2,39,00,000. ஸோ வழக்கமாக இந்த மாதிரி பேன் இந்தியா படங்கள் வந்தால் கூட ஒரு ஓவர்சீஸில் ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணும், ஆனால் இந்த படம் அதுலேயுமே ஒரு முக்கியமான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் இப்போவே முடிவு பண்ணிக்கலாம், டிசாஸ்டர். ஆக்சுவலாக சாக்குந்தலம் படத்தோட முழு கதையை தான் ஒரு ரிவ்யூவர் சொன்னார், வேறு யாரும் இல்லை, ப்ளூ சட்டை மாறன் தான். இந்த படம் எவ்வளோ மொக்க படமாக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ மட்டமான படமாக கூட இருக்கட்டும், அதோட முழு கதையை சொல்லி இந்த கதையில் என்ன இருக்குது, எதுக்கு இதை படமாக எடுத்தாங்கன்னு முழு கதையும், ஒரு முக்கியமான இன்சிடெண்ட்டை கூட விட்டுக்கல, முழு கதையும் சொல்லிட்டாரு. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது, என்னடா இது எவ்வளோ முக்கப்படமாக வேணால் இருக்கட்டும், என்னோடய பாயிண்ட் அதுதான், எவ்வளோ முக்கப்படமாக இருந்தாலுமே அவன் ஒரு படைப்பாளி, அந்த படத்தை எடுத்தவன் ஒரு படைப்பாளி, அந்த படைப்பாளியை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் முழு கதையை ரிவ்யூவில் சொல்கிறது அப்படிங்கிறது நான் ரொம்ப அயோக்கியத்தனமாக பார்க்குறேன். ரொம்ப அயோக்கியத்தனம் தான் இது, மிகப்பெரிய அயோக்கியத்தனமாக நான் பார்க்குறேன். இது வந்து ரொம்ப கடுமையான வார்த்தையாக இருந்தாலுமே இதுதான் சொல்லி சொல்லணும். இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்டயே நீங்கள் கேட்டிருந்தீங்க கமெண்ட்லேயே, படம் கதை சொல்லி நாங்கள் நல்லா இல்லைன்னா நாங்கள் போக மாட்டோம்ல, எங்கள் காசு இது இல்லை. ஸோ அந்த மாதிரி எல்லா படத்துக்குமே பண்ணிக்கலாமா? நாளைக்கு வந்து லியோ வருது, அந்த படத்தோட கதை எனக்கு பிடிக்கலன்னா நான் ஃபுல் படத்தோட கதையை சொல்லிட்டா உங்களுக்கு ஓகேவா? அப்படி பண்ண முடியாதுல்ல, ஏன்னா எல்லா படமுமே எல்லாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லிட முடியாது, எல்லா படமுமே எல்லாருக்கும் பிடிச்சிரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு உங்களோட ஸ்டாரோட படத்துக்குமே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு பெரிய ரசிகராக இருப்பீங்களா, அவரோட படத்துக்கு இது நடந்துச்சுன்னா விட்டுருவீங்களா? ஸோ இது வந்து ஏதோ ஒரு தெலுங்கு படம், ஒரு பேன் இந்தியா ஃபிலிம்னு எடுத்திருக்காங்க, நான் போய் பார்த்தேன் நல்லா இல்லை, இல்லை பார்த்தவங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, இதில் நடித்தவங்களுக்கும் எனக்கு எந்த வித சம்மந்தமுமே இல்லை அப்படின்னாலுமே அந்த படத்தை எடுத்தவன் அப்படிங்கிறது ஒரு படைப்பாளி. ஸோ ஒரு படைப்பாளிக்காக நான் பேசுறது என்னோட கடமை. ஸோ ருத்ரன் படத்தோட டே ஃபைவ் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 1,10,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 51,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10,00,000, ஓவர்சீஸில் 12,00,000, வேர்ல்டு வைடு 1,83,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு, நியர்லி 2 crore. ஸோ இந்த படம் இந்த வீக்டேயில் கூட ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டுமே 10,28,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 5,08,00,000, கர்நாடகாவில் 75,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 33,00,000, ஓவர்சீஸில் 1,17,00,000, வேர்ல்டு வைடு 17,61,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து ஒரு 20 crore. இந்த படத்துக்கு தியேட்டர்கள் பிஸ்னஸ் மட்டுமே ஒரு 14 crore கிட்ட அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா இவங்க வந்து ஒரு 25-30 crore எடுத்தாலே இந்த படம் ஹிட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் ஒரு பெரிய பர்ஃபார்ம் பண்ணும். அதுவும் இப்போவே வந்து 1 crore கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு வீக்கெண்ட் வந்தது அப்படின்னா அதுலேயுமே ஒரு 3-4 crore பண்ணுறதுக்கு, அதாவது 2 நாளை சேர்த்தே பண்ணிச்சுனாலே இந்த படம் வந்து ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் இந்த படம் எவ்வளோ டோட்டலாக கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்து தான் இன்றைக்கான டாப் 5 பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா, ருத்ரன் வந்து நம்பர் 1 பொசிஷன், 1.83 crore. அதுக்கடுத்து தான் சாக்குந்தலம் 84,00,000 ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு, மூணாவது விடுதலை 61,00,000, தசரா 35,00,000, திருவெண்குரல் வந்து 18,00,000 வந்து வசூல் பண்ணி அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான டாப் 5. அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் சூர்யா அவர்களோட சூரரை போற்று, இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் ஓடிடியில் டைரெக்டாக ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. இந்த படத்துக்கு இதுக்கு முன்னாடி வேறு எந்த தமிழ் படங்களுமே செய்யாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. ஸோ இது சார்பட்ட பரம்பரை கூட டைரக்ட் ஓடிடி தான், ஆனால் அந்த படத்தோட இதுதான் மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டும் அமேசான் பிரைமுக்கு மட்டும் 50 crore வந்து விற்றுருக்காங்க. அதுக்கடுத்து தான் சேட்டலைட் ரைட்ஸு சன் டிவிக்கு 15 crore, ஹிந்தி டப்பிங் அமேசான் பிரைமுக்கு தான் அது வந்து 10 crore, அது கூட உடான் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நீங்கள் அமேசான் பிரைமில் ஹிந்தியில் பார்க்கலாம். ஹிந்தி ரீமேக் ரைட்ஸ் இப்போ எடுக்கிறாங்களே சூரரை போட்டு அக்ஷயகுமார் நடிகிறார்ல, அதுக்கு வந்து 10 crore இந்த கதைக்காகவே ரீமேக் ரைட்ஸு. ஸோ டோட்டலாக ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் மட்டுமே 85 crore வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஆடியோ ரைட்ஸ் கூட வரல. ஸோ இது வரையுமே 85 crore அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 45 crore. ஸோ இது வரையுமே, அதாவது இதில் மட்டுமே நம்ம ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு 40 crore ப்ராஃபிட்டுன்னு வைங்களேன். அதுக்கடுத்து தான் இந்த படத்தோட வியூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 million வந்து வியூஸ் வந்து வந்திருக்கு, அதாவது 11 crore 50,00,000 வியூ வந்திருக்கு. இதனால் இந்த படத்தை 50 crore வாங்கின இந்த அமேசான் பிரைமுக்கு
ஒரு பெரிய லாபம், அதாவது கிட்டத்தட்ட இவங்க போட்டதோட 3 மடங்கு மேலே லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த படம் 50 கோடி அப்படின்னா, வெறும் இது வந்து ஒரு கலெக்ஷனாக எடுக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு 150-200 கோடிக்குள்ளே வசூலாகப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு போட்ட முதலை விட 50 கோடிக்கு வாங்கினவங்களுக்கு 3-4 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஒரு 150-200 கோடிக்குள்ளே ஒரு 170-180 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படின்னு பார்த்தா 50 கோடி 45 கோடி போட்டு 180 கோடி வசூலுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ எல்லாருக்குமே ஒரு ப்ராஃபிட் கொடுத்த படம், அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை வாங்கி கொடுத்த படம். ஸோ இன்றைக்கும் சொல்கிறேன், அந்த சீனு அந்த ஃப்ளைட்டில் எல்லோரும் அப்படியே வந்து இறங்கும்போது கையிலே ஆகாசம் அப்படின்னு வரும், அப்போ அப்படியே சூர்யா அழுதுட்டு நிற்பார் பாருங்க, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நடிகரால் மட்டும்தான் அது சாத்தியம். இல்லை கூட என்னைய கூட்டிட்டு போலையா, ஆனால் இன்னைக்கு என் சிறுவாட்டு காசுல பறந்து வந்து நிற்கிறேனே எப்படி. ஸோ சூரரை போட்டு அப்படிங்கிறது பெருசாக நீங்கள் இதில் ஏதாவது ஃபைட்டு கீட்டு பண்ணி ஏதாவது பெருசாக ஹீரோயிசம் காட்ட முடியுமானா, கிடையாது. நீங்கள் பெருசாக ஹீரோயிசம் உங்களோட திறமையை மட்டும்தான், முழு திறமை உங்களோட நடிப்பை மட்டும்தான் காமிச்சு இதில் ஹீரோயிசம் காட்ட முடியும். அதில் பின்னி படல் எடுத்திருப்பார், அதிலும் அந்த ஏர்போர்ட்டில் ஐயோ அந்த சீன்லாம் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அழுதுருவாங்க. இதுக்கு நீங்கள் சூர்யா ரசிகராக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சினிமாவை ரசிக்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலே கண்டிப்பாக இந்த படம் உங்களோட ஃபேவரட் மூவியாக இருக்கும். இன்றைக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்க படம் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த படத்தில் அந்த கையிலே ஆகாசம் அப்படிங்கிற அந்த பாட்டு, ஸோ இந்த படத்துக்காக நேஷ்னல் அவார்டும் நம்ம வந்து சூர்யா வின் பண்ணார். ஸோ சுதா கொங்கரா, ஸோ ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரேட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியே நிறையா படம் நம்ம வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆன சில படங்களோட லாபங்களையும் அதோட வியூ எவ்வளோ அப்படிங்கிறதையும் வரப்போகிற நாட்களில் பேசுவோம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.